திமுக பொதுச் செயலாளரும் அந்த கட்சியின் அந்த கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவருமான க அன்பழகன் சென்னையில் நேற்று நள்ளிரவு காலமானார் அவருக்கு வயது தொன்னூற்று ஏழு வயது முதிர்வு காரணமாக ஏற்பட்ட மூச்சுத் திணறலை தொடர்ந்து கடந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டும் பலனளிக்காத நிலையில் நேற்றிரவு அவரது உயிர் பிரிந்ததாக குடும்பத்தினர் தெரிவித்தனர் திமுக தொண்டர்களால் பேராசிரியர் என்று அன்போடு அழைக்கப்பட்டு வந்த அன்பழகனின் மறைவு அக்கட்சியினர் மத்தியில் மிகப்பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது திமுக தலைவராக இருந்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நெருங்கிய நண்பராக விளங்கிய அன்பழகன் கட்சியின் பொதுச்செயலாளராக தொடர்ந்து நாற்பத்தி மூன்று ஆண்டுகள் பதவி வகித்துள்ளார் கருணாநிதி தலைமையிலான தமிழக அமைச்சரவையில் சமூக நலம் கல்வி மக்கள் நல்வாழ்வு மற்றும் நிதித்துறை அமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளை வகித்தவர் தமிழக சட்டப்பேரவை உறுப்பினராக ஒன்பது முறையும் மக்களவை உறுப்பினராக ஒரு முறையும் பதவி வகித்துள்ளார் அவருக்கு மனைவி இரண்டு மகள்கள் ஒரு மகன் உள்ளனர் திமுக பொதுச்செயலாளர் அன்பழகனின் மறைவுக்கு கட்சித் தலைவர் மு ஸ்டாலின் மற்றும் தலைவர்கள் பலரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இரங்கல் கவிதையில் திராவிட சிகரம் சாய்ந்துவிட்டது சங்கப்பலகை சரிந்துவிட்டது இனமான இமயம் உடைந்துவிட்டது கோடிக்கணக்கான கழக குடும்பத்தினரை என்ன சொல்லி தேற்றுவது என கூறியுள்ளார் தமக்கு உயிரும் உணர்வும் தந்தவர் கருணாநிதி ஊக்கமும் உற்சாகமும் ஊட்டியவர் பேராசிரியர் என்று குறிப்பிட்டுள்ள மு ஸ்டாலின் தம்மை இந்த இடத்தில் நிறுத்தி வைத்திருப்பதற்கு அவர்கள் தந்த ஊக்கம்தான் காரணம் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் அன்பழகன் மறைவை தொடர்ந்து திமுக நிகழ்ச்சிகள் அனைத்தும் வார காலத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளன மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் அன்பழகனின் மறைவை ஒட்டி கட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளும் ஒரு வாரத்திற்கு ஒத்திவைக்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் இன்று முதல் ஏழு நாட்களுக்கு கட்சி கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட வேண்டும் என்றும் திமுகவினரை மு க ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார்